ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சௌபீஸ் கிச்சன். இன்றைக்கி சௌபீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே விலாக் மாதிரி பார்க்கலாம். வாங்க. குக்கரில் எப்பயும் போல் ரைஸ் வச்சிட்டேன். ரைஸ் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. நான் ஒரு எல்லா காயும் போட்டு, இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ரிமைனிங் இருக்கிற காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்தேன். முருங்கைக்காய் என்கிட்ட இல்லை பொரிச்ச குழம்புக்கு, அதனால் அவரைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு பொரி குழம்பு மாதிரி வச்சிடலான்னு பார்க்குறேன். பொரி குழம்பு வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பாவக்காய் பருவல் பண்ணலான்னு பார்க்குறேன். பொரி குழம்புக்கு எதனா வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் 2 days பிஃபோர் தான் உருளைக்கிழங்கு வறுத்தேன், அப்புறம் சேமக்கிழங்கு வறுத்தேன், கருணக்கிழங்கு வறுத்தேன். மாற்றி மாற்றி எல்லாம் கிழங்கு வகையாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நான் ஏதாவது காய் பொரிக்கலான்னு பார்த்தேன். அப்போ இந்த பாவக்காய் இருந்துச்சு. சரி, பாவக்காயை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சேன். தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் கசப்பு அந்த தண்ணியிலே இறங்கும், அதனால் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காவை கீறி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பொரி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்றாச்சுக்கலாம். வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். வானல் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 3 spoon ஆயில் விட்டுருங்க. 3 tablespoon ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா அளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்துருக்கேன். நான் வெங்காயமும் பூண்டும் சரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கலந்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம பொரி குழம்புக்கு புளி ஊற்ற போகிறது இல்லை, அதனால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு வானல் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கறதுக்காகவும் நம்ம சைட் பை சைடு வறுத்துக்கலாம். வானலை பற்ற வச்சுக்கலாம். வானல் நல்லா காயட்டும். பாவக்காய் பொரியலுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பாவக்காய் தண்ணியில் போட்டோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய சமையல் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இருக்கும். டக்குன்னு நீங்கள் போய் செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய சமையல்ஸ்லாம். வீட்டு மிளகாய் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வெளியே எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம், வயிற்றுவலி, அல்சர் ப்ராப்ளத்தால் வர வயிற்றுவலி எதுவுமே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாகற்காக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு இதில் கடுகுருத்தி பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காயை இது கூட போட்டு வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயெல்லாம் எடுத்து அதில் தண்ணியை பொழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், இது கூட முருங்கைக்காய் போட்டால் நல்லா குழம்பு வாசமாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த குழம்பு வைக்காதவங்க வச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஆனியன் இந்த பக்கம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா குழிஞ்சிட்டு போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அந்த வதங்க தான் அந்த கசப்பு தன்மை போகும். இப்போ இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடிலாம் போட்டுடலாம்.
ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, சாரி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் ஓகே, நான் மூணு ஸ்பூனாக போடுறேன். நல்லா கலரி விடுங்க. பச்சை வாசனெல்லாம் போட்டோம். குழம்புக்கு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கலருக்காக. அதே கலரி விட்டுட்டுருங்க. அது நல்லா வதங்க வதங்க தான் அதோடய கசப்பு தன்மை போகும். குழம்புக்கு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். நல்லா காய் வெந்த உடனே நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம் நம்ம. குழம்ப மூடியாச்சு. அடுத்தது பொரியல் பக்கம் வந்தாச்சு. பொரியலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சப்பொடி ஆல்ரெடி போட்டாச்சு. மிளகாப்பொடி மட்டும் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். நான் ஒரு மூணு பாவக்காய் எடுத்துக்கிறேன். மூணு பாவக்காய்க்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன், ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க. இன்றைக்கி சாட்டர்டே, பசங்கள்லாம் நல்லா அட்டகாசம் பண்ணின்னுங்கிறாங்க. பாவக்காய்க்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. இந்த தேங்காயில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக. தேங்காவை நல்லா அரைச்சாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. காய் நல்லா வேகட்டும், நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பாவக்காய் வெந்துடுச்சு, நல்லா சேவுக்கணும். இப்போ நம்ம இப்போ மூடி போட வேண்டாம், அப்படியே திறந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே பரப்பி விடுங்க எல்லாத்தையும். அது நல்லா மோறுவலாக வரட்டும். அப்படியே சைட் பை சைடு நான் வந்து ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ரசத்துக்கு புளி, தக்காளி, உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை மட்டும் போடலாம். இன்றைக்கி கொத்தமல்லி காலியாகிடுச்சு, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கு. உருளைக்கிழங்கு இருக்கு, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் உருளைக்கிழங்கு. நான் மறுபடியும் மூடி வைக்கிறேன். ரசத்தையும் நம்ம கையோடு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுவட்டு மரத்தை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா நல்லா வெடித்தோடனே ரசம் எடுத்து கொட்டிடலாம். பாவக்காய் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே வருது. இப்போ பாருங்கள் ட்ரை ஆகுது பாருங்கள், அப்படியே சூப்பராக. நீங்கள் பாவக்காய் இந்த மாதிரி வறுவல்லாம் செய்யும்போது ஒரு இரும்பு வாணல் எடுத்து செய்யுங்க, நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் நம்மளோட டிஷ்ஷஸ்லாம். ஃப்ரைலாம் பண்ணும்போது நல்லா அப்படியே ஓரத்தில் கொஞ்சோண்டு நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கொஞ்சம் நம்மளுக்கு மொறுவலாக கிடைக்கிறதுக்காக நான் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்படியே கலந்து விடுங்க அந்த ஆயிலில். கலந்து விட்டு மறுபடியும் நம்ம
பரப்பி விட்டுடலாம். உரத்துலலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. எல்லா குட்டீஸும் வீட்டில் வச்சு நான் அட்டகாசம் பண்ணினுக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ அட்டகாசம் பாருங்க. பக்கத்து வீட்டு பசங்க, எங்கள் வீட்டு பசங்க, இந்த என் குட்டி வாண்டு, இது என் குட்டி பையன், என் பொண்ணு, எங்கள் ஓரவத்தி பொண்ணு, இது இது இவங்க இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட்டு அட்டகாசம். லாஸ்ட் அட்டகாசம் இது. இது என் நாத்தனார் பையன், எங்கள் பையன். ஆ, இவனும் அட்டகாசம் தான். அட்டகாசம் தானே அடி. ஆ, நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால கேரட் பொரியல் கொஞ்சம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். பாவக்காய் அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் கேரட் பொரியல் கொஞ்சம் பண்ணிக்கலாம். வாங்க, ஆனல் பற்ற வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே கொஞ்சோண்டு கடுகுத்த மருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இதில் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேன் நான். 3 கேரட்டுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயமும், குட்டி சாப்பிட்றதுனால ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கடுகுத்த மருப்பு பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லையா ஆனியன் வதங்கட்டும். கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். 2 கேரட் பரட்டிட்டோடனே நம்ம கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சிட்டு வாஷ் பண்ணாதீங்க. அடுப்பை மீடியம் தீயிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். குட்டீஸ்களுக்கு ஆம்லேட் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. என் பொண்ணுக்கு கலந்து விட்ட ஆம்லேட், உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு கலந்துருவேன். அவங்களுக்கு சின்ன பையனுக்கு வந்து அப்படியே உடச்சி ஊற்றி பெப்பர் சால்ட் போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். கலந்து விட்ட ஆம்லேட் அவருக்கு பிடிக்காது. ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேரட் வெந்துருச்சுன்னா எல்லாம் ரெடி ஆகிடும். எல்லா லஞ்செலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாங்க, இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க, சுட சுட சாதம், இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பொரி குழம்பு தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய்லாம் போட்டு ஒரு பொரி குழம்பு. இதில் நீங்கள் முருங்கைக்காய் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.
அதுக்கு பொரி குழம்புக்கு காம்பினேஷனாக பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்ங்கெல்லாம் இன்றைக்கி சாட்டர்டே வீட்டில் இருக்கிறதுனால கேரட் பொரியல், குட்டீஸுங்களுக்கு மட்டும் முட்டை ஆம்லேட், ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லஞ்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.